அடுத்து வந்து நம்ம பார்க்கிறது 4.23. இந்த 4.23ல சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது எப்படி என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை பார்க்கறது உங்களுக்கு வந்து இந்த dy by dx வந்துருக்கு, இந்த பக்கம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x இருக்கு. அப்ப இது வந்து பார்த்தா q மாதிரி இருக்கு. இந்த சைடு வந்து இந்த y நம்ம அந்த சைடு எழுதிக்கலாம். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா dy by dx மைனஸ் 3 cos x, y வந்து இந்த சைடு எழுதிட்டு இப்ப எப்படி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி. அப்ப ஈக்குவல் டு இந்த இடத்துல sin 2x. நவ் திஸ் இஸ் அப்ட் அப்பான் dy by dx plus py equal to q. So இந்த ஃபார்ம்ல நமக்கு வந்துருச்சு. வேற எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்க y வந்தா இங்கேயும் y இருக்கணும், இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ல இருக்கணும். இங்க y வரப்ப மற்ற ரெண்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x, x வச்சு அது வந்து வரும். So வேற p equal to minus 3 cos x and then q equal to sin 2 x. So first நாம் என்ன step கண்டு இருப்போம்? Integral p dx. So integral p dx. So 3 cos x there. So minus 3 cos x dx. Minus 3 வெளியே எடுத்துரு. So cos x dx என்ன வரும்? cosecant x tan x அப்படின்னா secant x cot x. இதுக்கு வந்து cosecant x cot x I think it. If it is tan x means secant x tan x, cot x அப்படி வரப்போ cosecant x cot x அந்த மைனஸ் வந்து சேர்ந்து வரும். இப்ப இந்த மைனஸ் 3 மேல கொண்டு வைக்க அப்ப இங்க என்ன வரும்? இங்க log sin x இங்க ஹோல் பவர் மைனஸ் 3. அப்ப மைனஸ் 3 பிளஸ் மாற்றணும்னா என்ன எடுக்கலாம்? 1/2 போட்டுட்டு இந்த இடத்துல sin 2 x. சோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி. சோ தட் இஸ் ஹியர் யுவர் ரைட்டிங் தொகையீட்டு காரணி. வாய்ஸ் அவுட் வரல நீங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி ஃபார்ம் என்ன? e பவர் இன்டகிரல் p dx ஈக்குவல் டு திஸ் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர் 9446248 16. இப்ப ஃபைண்ட் தி டிவைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ரெக்கமெண்ட் பண்ணினா டேட் ஐ வில் பை ஃபார் தி மைக். சோ e பவர் இன்டகிரல் pdx then e பவர் ஒவ்வொரு டைமும் லவுடரா பேசவே முடியல. சோ e பவர் log 1/sin3x. சோ இது இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பத்து பால் இந்த நான் வீடியோல ஏன் போடுறேன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் வியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வெரி ஃபியூ. பட் ஈவன் தென் ஐ ஹோப் ஸோ. ஏன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் இருக்க போகுது. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா திஸ் இஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபார் அஸ் இல்லையா. ஸோ இங்கே வந்து இயூ லாகோ கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே நம்ம 1/sin3x. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் செட் வந்து கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ சொல்யூஷன் செட்டினுடைய ஃபார்ம் தான் எதில் ஆரம்பிக்கணும்? ஒயில் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒயில் இருக்கிறப்ப இது வந்து ஒயில் ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நமக்கு எக்ஸே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயில் இருக்கு இ பவர் இன்டகிரல் பிடிஎஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் போட்டுதான் இந்த இடத்துல யூ போட்டு இதே இருக்கு அப்படியே இருக்குது.
மறக்காம போடணும். நிறைய டைம் சொல்லிருக்கேன், டிஎஸ் வந்து மறக்காம போடணும். இதெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த லாஸ்ட் மட்டும் அப்படியே இருக்கு. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். இது வந்து சொல்யூஷனுக்கு புரியுது. ஸோ ஒய் வீட்டு ஐஎஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறோம், 1/sin³x = இன்டெக்ரல் 2 அடிச்சுக்கலையா? What is Q? Where Q equal to sin 2x. Sin 2x. Then 1/sin³x dx. இந்த sin 2x எப்படி எழுதுறானா, 2 sin x cos x then 1/sin³x dx plus c. இந்த ஒரு சைனத்தையும் இதையும் கேன்சல் பண்ணிடு, 2 வெளியே எடுத்துரு. ஸோ தட் இங்கே எழுதிக்கலாம் சைன் எக்ஸ் இங்கே 1/sin² எக்ஸ். இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், இதை பார்த்து ஒரு சைன் எக்ஸ் இந்த பக்கம் மட்டும் வந்துரு, சைன் எக்ஸ் தென் 1/sin x dx. இப்போ இங்கே இடம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எழுதலாம், 2 இன்டெக்ரல் 1/sin x என்ன, கொசைன் x காஸ் x தென் dx பிளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் ஆஃப் கொசைன் x காஸ் x ஈக்குவல் டு சீகன் x டேன் x. இங்கே தான் கொசைன் x வரும்னு நினைக்கிறேன். இங்கே மைனஸ் வரும் கொசைன் x காஸ் x வரப்போ மைனஸ். மோஸ்ட்லி இந்த கொசைன் காஸ் x வரப்போலாமே மைனஸ் வந்து வரும். ஸோ மைனஸ் 2 கொசைன் x தென் பிளஸ் 3. இந்த இடத்துல முன்னாடி என்ன இருந்தது, y இன்ட்டு ஐஎஃப் வந்து எது. இதில் வந்து c வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் c, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா to find the c, y equal to 2, then x equal to 5/2. It is given in the question. So, in that way, when I draw, y integrating, integrating factor, when I draw, 1/sin³x, there. So, 1/sin³x equal to, in that way, minus 2 cosecant x plus c, there. இதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், y equal to 2. ஸோ 2 இருக்கு இங்கே, சைன் எக்ஸுக்கு வந்து 5/2 தென் ஈக்குவல் டு மைனஸ் 2 கொசைன் 5/2 பிளஸ் 3. கொசைன் 5/2 சைன் 91 இன்னும் சைன் 19 ஈக்குவல் டு 1. அப்போ இது கம்ப்ளீட்டாக 1 ஆயிரும். Therefore, 2 equal to, இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு, மைனஸ் 2 பிளஸ் சி. மைனஸ் இந்த பக்கம் வந்து பிளஸ் 2 ஆயிரும். ஸோ விச் இம்ப்ளை சி ஈக்குவல் டு 4. ஜஸ்ட் வெரிசேஜ் ஆக்டு. ஸோ திஸ் இஸ் கரெக்ட், சி ஈக்குவல் டு 4. தேர்ஃபோர் சொல்யூஷன் y into 1/sin³x equal to minus 2 cosecant x plus 4. So this is the correct answer.